அன்பின் பரலோகத்தின் தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த அன்பரே இத்தலாம் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கூட ஆண்டவரே, நீங்கள் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு பூமி இருதயத்தில் மூன்று நாள் இருந்து ஆண்டவரே, மூன்றாம் நாளில் கூட எங்களுக்காக உயிரோடு எழுந்து வந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும்படி பிதாவின் சுத்தத்தை செய்து முடித்து ஆண்டவரே உயிர்த்தெழுந்த கர்த்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிற பாத்திரங்களாய் நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக வைக்கிறோம். தொடர்ந்து பாடல் வேலை ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையின் வேலை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். பாடுகிற சகோதரரை தெய்வ ஆவியினாலே நிரப்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, மரணத்தை மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையின் படி தேவன் நமக்கு அருளை ஈவுக்காக நமக்கு சுதந்திரம். மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே.
சேகரிச்சு நீர் பெருமன் மாமிசன். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளுடைய இறுதியத்தில் இந்த வார்த்தை கிரியை செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை தரிசித்து அவர்களுக்குள் இருக்கிற எல்லா ஆண்டவரே அறியாமைகள் அவிசுவாசங்கள் ஆண்டவரே இந்த நாட்கள் ஸ்தோத்திரம் கண்கள் எல்லாம் திறந்திருந்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்லதுதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். தொடர்ந்து இதனால கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாகும். அடியானுக்கு இதனால கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இதனால நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நல்ல எல்லாரும் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். வீடுகளில் அமர்ந்து இந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதெல்லாம் வேதத்தை திருப்பி கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அதனால் என்ன ஸ்தோத்திரம், நீங்கள் வளர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு கொஞ்சம் காரியங்களை வேதத்தின் அந்த காரியங்களை கொஞ்சம் சொல்லித்தர வேண்டியது நல்ல ஆண்டவர் நம்ம கொடுத்த ஏவுதலின்படி பரிசுத்தாவியால் அல்ல ஏவுதலின்படி நாங்கள் நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கிறோம். எல்லா தயவாய் கூர்ந்து கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, நல்ல ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதனால லூக்கா 24 அதிகாரம் 1 வசனம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின தந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோட கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. 3 அதிக இருட்டோடு கூட காலங்களில் எல்லாரும் இயேசுவை வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையிடத்துக்கு ஓடி வந்தார். அப்போஸ்தலர் 3:26 வசனம். அவர்கள் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாதவர்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்மை ஆசீர்வதிக்கும்படிதான் தேவன் 3 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில எழுப்பினார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரை எழுப்பி முதலாவது உங்களிடத்தில் அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. நல்ல 4 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 33 வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிறிஸ்துவம் இன்றைக்கு நாம ஆண்டு தொழுது கொள்வதற்கு ஒரு அச்சாரமாய் முதுகெலும்பாய் நாள இருப்பது ஒரே ஒரு நோக்கம். அவர்கள் எங்கெல்லாம் இந்த அப்போஸ்தலர்கள் கடந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போனார்களோ அந்த இடத்துல எல்லாரும் எதை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆண்டவர் ஏதோ மரித்து போன ஒரு கடவுள் அல்ல, ஏதோ அவர் எங்கேயோ வாழ்கிறவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிர்த்து எழுந்தார் என்று பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் நான் சில பாத்திரங்கள் அந்த உயிர்த்தெழுதல் நாளில் சில பாத்திரங்களை கத்தர் சில ஆட்களாக முதலாவது மகதலேனா மரியாள், அவளோடு கூட சில மரியாள்கள், 2 எம்மா உஷீஷர், 3 சீஷர்கள், அவரோடு கூட இந்த 11 பேராகிய சீஷர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை அவர்கள் எப்படி தேடினார்கள், அவர்களுக்கு எப்படி ஆண்டவர் தென்பட்டார், அவர்களுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதினால் இதை தியானிக்கிற நமக்கும் இந்த உயிர்த்தெழுதினால் அநேக காரியங்களை நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுதுமாய் எல்லாரும் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு தியானிக்கிற நமக்கு இந்த உயிர்த்தெழுதலை தியானிக்கிற நாம் அதிலிருந்து எதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. இதனால நாம் வாசிப்போமாக யோவான் 20:9. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். முதல் முதல்ல தேவன் யாருக்கு தரிசனமானார்னா, மகதலேனா மரியாளுக்கு தான் ஆண்டவர் தரிசனமானார். ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனமாகல? ஏன் முதல்ல மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமாகணும்? ஏன்னா மார்க்கு எழுதின அந்த சுவிசேஷத்துல 16:9 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவர் முதல் முதல்ல மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். வேற யாருக்கும் தரிசனமாகல. ஆனா அங்கே சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில, யோவான் 20:1 நான் பார்த்தேன், காலை வேளையில அவங்க மகதலேனா மரியாளும் நல்ல கூட சில ஸ்திரீகளும் வருகிறாங்க. வரும்பொழுது இவர்கள் ஓடி போய் பார்க்கும்பொழுது கல், ஐயோ இந்த கல்லை எப்படி புரட்டுறதுன்னு பார்க்கும்பொழுது கல் தள்ளப்பட்டிருக்குது. உள்ளே போய் பார்த்தா யாரும் இல்லை. வெளியே வந்து அழுது கொண்டு சீஷர் இடத்துல சொல்கிறாங்க. எல்லா சீஷர்களும் வேகமாக ஓடி வராங்க. கல்லற இடத்துல ஓடி வந்து உள்ளே யாரும் நுழையிறதுக்கு பயந்துட்டு பேதர் உள்ளே நுழைந்து பார்த்துட்டு திரும்ப போய்விடுகிறாங்க. அதோட பேதர் பார்க்கல. ஆனால் அங்கே நின்று மகதலேனா மரியாள் அழுது கொண்டே இருந்தார். அப்போ அழுது கொண்டிருக்கிற அந்த வேளையில் கூட மகதலேனா மரியாளுக்கு பாருங்க, கூடவே 3.5 வருஷம் கூடவே இந்த சீஷர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இவள் அழுது கொண்டிருந்ததை பார்த்து அந்த இடத்துல சீங்க 10:20. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். பாருங்களா, திரும்பி போயிட்டாங்க. 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, பாருங்களேன், இதுக்கு முன்னாடி பேதர் உள்ளே போய் பார்த்துட்டு வந்த ஆள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சீலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாரையும் பார்த்தாரு. ஆனா அவங்களுக்கு அங்க யார் இருக்கிறாங்கன்னு தெம்படல. ஆனா இவள் நெடுநேரம் அங்கே அழுது, அந்த கல்லறை அருகே அழுது கொண்டிருந்த அவள் திரும்பமாக குனிந்து பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல பேதர் பார்த்தாரு, ஆனா அவருக்கு எதுவுமே தெம்படலை. நீங்க அந்த அதிகாரத்தை 1 வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒண்ணுமே தெம்படலை. ஆனா இந்த மரியாள் அழுது கொண்டிருந்தால் திரும்ப குனிந்து பார்த்தாலாம். பார்க்கும் பொழுது ஆசைங்க, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். ஹல்லேலூயா. பாருங்களேன், யாருக்கெல்லாம் இயேசுவின் மேல அந்த அளவில்லாத அன்பு இருக்கிறதோ, அவர் உண்மையாக தேடுகிறார்களோ, வெள்ளுடை தரித்தவர்களாய் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் அமர்ந்திருக்கிறதை கண்டார். பாருங்க, யாருக்கு முதல்ல ஆண்டவர் தரிசனம் ஆகிறாருன்னா, இவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஏதோ கடமைக்கு வந்து பார்த்தாங்க, ஏதோ 3 நாள் ஊர் தேர்ந்திருப்பார்னு சொன்னாங்களே அப்படின்னு இவங்களோட விசுவாசம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் மகதலேனா மரியா, அவள் 7 பிசாசு நீக்கப்பட்ட மரியாளா இருந்தால், அவளுக்கு ஆண்டவர் தரிசனமானது காரணம் என்னன்னா, அவளை அழுது அவள் விடாமுடியாக அவளுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லி நிற்கும் பொழுதுதான் அந்த மார்க்கு 16:9 9 சொல்லப்பட்டு வாரத்தின் முதல் நாள் முதல் இயேசு அவளுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பேதர் ஓடி வந்தார், சீஷர்கள் ஓடி வந்தாங்க. சீஷர்கள் ஓடி வந்து கல்லறையில் நின்றாங்க. பேதர் ஓடி வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு திரும்ப போயிட்டாங்க. ஆனால் இவளோ அந்த கல்லறையின் அருகே நின்று கொண்டிருந்தார். அந்த தூதர்களையும் பார்த்தார், என் ஆண்டவராகிய இயேசுவையும் பார்த்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜீவியத்தில் இந்த மகதிலே நாம் மரியாதை போல நாமும் அனுபவிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன். அடுத்தது யாருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார்னா,
இவள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதால் இவருக்கு வெளிப்படுத்தினார். ரெண்டாவது எம்மாவூர் சீஷர்கள், இவர்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்ன்னா, இன்றைக்கு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு காட்சி கொடுக்கணுமா, உங்களுக்கு எனக்கும் அவர் காட்சி தர வேண்டுமா, அவர் அவருடைய காரியம் நமக்கு தெரிய வேண்டுமா? நல்ல வாசிப்போமாக. லூக்கா நம்ம திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் அதனால் மகிமைப்படுவதாக. 24 அதிகாரம் பாருங்க. இப்போ ஆண்டவர் முதல்ல தரிசனமானது யாருக்குன்னா இந்த மகதலேனா மரியா. ரெண்டாவது பாருங்க, இந்த சீஷர்கள் எம்மாவூர் பட்டணத்திலிருந்து போறாங்க. இந்த சீஷர்கள் எதை குறித்து பேசுகிறாங்க பாருங்க, 19 வசனம். அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். நல்ல பிரமிக்க பண்ணினார்கள். இப்படி அவர் இன்றைக்கு ஆண்டவர் ஏன் எம்மாவூர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்றால், அவருடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் இயேசு ஆண்டவரை குறித்தே பேசிக்கிட்டு வராங்க. அவர் பாடுபடும், அவர் சிலுவையில் அறையப்படும், இதை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் இந்த 11 சீஷர்களை சந்திக்க தான் அவர் போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில் இந்த எம்மாவூர் சீஷர்களை பார்த்து விட்டார். இவர்கள் என்னை குறித்து பேசுகிறார்களே, என்னை குறித்து இவர்களுக்கு இவ்வளோ ஏக்கம், இவ்வளோ தாகமாக இருக்கிறது என்று சொல்லி இவர் வசனங்களை பேசி கொண்டிருந்தார்கள். அன்பு ஜனங்களே, இதனால் இந்த உயிர்த்தெழுதின் நாளில் கூட நீங்கள் வீடுகளில் இருக்கிறீங்க, நீங்கள் எதையோ பேசுகிறீங்க, எதையோ பார்க்குறீங்க, எதையோ செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதிகமாக யாரை குறித்து பேசணும்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுங்க. மகதலேனா மரியாளுக்கு அவர் வெளிப்பட்டார். ரெண்டாவது எம்மாவூர் சீஷர்களுக்கு ஏன் வெளிப்பட்டார் தெரியுமா? அவங்க பேசுனதெல்லாம் யாரை குறித்து மட்டும் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திருந்தான். அதனால்தான் ஆண்டவர் அவரோடு இணைந்து அவருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினான். வாசிப்பம்மா அந்த அதிகாரத்தில் பாருங்கள். ஆண்டவர் இப்போது அவங்க கூட வர்றது, ஆனால் அவங்களுக்கு தெரியலை, அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா 24:16 வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவங்க கூட தான் வராரு, ஆனால் அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களுடைய என்னுடைய கண்கள் அவரை குறித்தே நமக்கு நினச்சிக்கிட்டு அவரை குறித்து பேசும்போது அவர் வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் கண்கள் என்ன பண்ணிட்டு தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை குறித்து பேச 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 ஆண்டவர் பார்த்தார். பார்த்துட்டு பாருங்கள் நல்ல 31 வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். 32 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஹல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். அதை சொல்லிக்கொண்டு வேத வாக்கியங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்களும் நானும் பார்க்கணும், நீங்களும் நானும் அவரை தரிசிக்கிறேன்னா அங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசிக்கொண்டிருந்தார்கள். இதனால வீடுகளில் இருக்கிறோம், நம்ம பயணத்தில் இருக்கிறோம், வீட்டில் அமர்ந்து இதனால இருக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்து குறித்தே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலயமா மறைக்கப்பட்ட நம்முடைய கண்களுக்கு, மறைக்கப்பட்ட நமக்கு அவர் தன்னுடைய கண்களை, அவருடைய கண்களை, அந்த எம்மாவூர் சீஷருடைய கண்களை திறந்தார். அவர் வேத வாக்கியங்களை பார்க்கும்படியாக அவருடைய கண்களை அவர் திறந்தார்.
திறந்த பொழுது அவருடைய இருதயம் அனல் கொண்டு கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் இருதயம் அனல் கொண்டு கொழுந்து விட்டு எரியலன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படணும். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் தியானமாக இருக்கும் பொழுது, அதை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பிரதிச்சமாக உங்களுக்கு அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகணும்னா அவரை குறித்தே பேசுங்க. எம்மாவை சுற்றிலும் பேசினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரியம், அவர் மூன்றாவது யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்றால் சீஷர்களுக்கு, 11 சீஷர்களுக்கு. அவர் மகதலேனா மரியாகிட்ட சொல்லும்போது கூட போய் சீஷரிடத்தில் சொல்லு, கலிலேயாவில் இருக்க சொல்லு, நான் வந்து அவர்களை என்ன பண்ணுறேன் பார்க்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இவர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க, லூக்கா 24 அதிகாரம் 11 வசனம். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அவர்கள் இவர்களை நம்பவில்லை. ஹல்லேலூயா. யாருக்கு? மகதலேனா மரியாள் வந்து சொல்றாங்க, இது மாதிரி நான் ஆண்டவரை நான் தரிசித்தேன், பார்த்தேன், நான் அவருக்கு எனக்கு தரிசனம் பண்ணு சொல்றாங்க. இந்த அம்மா பேசுறது வீண் பேச்சு என்று சொல்லி அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இந்த மகதலேனா மரியாள் போயிட்டு எல்லார் இடத்துலயும் சொல்றான். முதல்ல சொல்ற காரியம் 11 அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. 13 அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் அவிசுவாசத்தை குறித்தும் அவருடைய இருதயத்தை கடிந்து நிமித்தம் அவர் என்ன பண்ணாருன்னா கடிந்து கொண்டார். விசுவாசிகளை மகதலேனா மரியாளை காலையிலே சந்திச்சிட்டார். ஆண்டவர் அதிகாலமே மகதலேனா மரியாளுக்கு தென்பட்டார். போகிற அந்த எம்மாவுக்கு போகிற அந்த சீஷர்கள் அந்த அந்த சங்கல பொழுதில் அவங்க போய் சேர்றதுக்கு முன்னதாகவே அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகிட்டார். ஆனால் இந்த நம்பாத அவிசுவாசமாக அந்த சீஷர்களுக்கு அவர் தரிசனமானது எப்போன்னா எடுத்துக்கொள்வோம் 20 19 வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. எப்பதான் அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார்? சாயங்கால வேளையில். சாயங்காலம் பூட்டப்பட்டிருக்கையில் அவன் உள்ள இருக்கும் பொழுது அப்படின்னா பொழுது போச்சு, இருட்டான நேரம், அப்பதான் தரிசனமாகிறார். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், மகதலேனா மரியாளுக்கு இருக்கிற அந்த தேவன் மேல இருந்த அன்பு, தேவன் மேல இருந்த காரியம், எம்மாவூர் சீஷர்களுக்கு இருந்த அந்த காரியம், மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், எம்மாவூர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா இவர்களுக்கும் எவ்வளோ நேரங்க, காலையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அதிகாலம் இருட்டோடு உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர், இவர்களுக்கு சாயங்கால வேலையில இருட்டு வேலையில தான் அதுவும் பயந்து போய் வீட்டை பூட்டிக்கிட்டு இவர்களுக்கு பயந்து உள்ளே இருக்கிறார்கள். நல்ல ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவளுக்கு முதல் சொன்ன காரியம், அவளுக்கு முதல் கொடுத்த காரியம் சமாதானம். வேற எதையும் முதல்ல உள்ள போன உடனே சமாதானம். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்க, இந்த கொள்ளை நோய் என்னை எப்படி தாக்குமோ, என்ன செய்யுமோ, என்ன போகுமான்னு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு சமாதானம். வீட்டிலே பூட்டப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம். நல்ல ஸ்தோத்திரம். பயந்து போய் இந்த சீஷர்கள் நாங்கள் மறிச்சு விடுவோமோ, எப்படி யூதர்கள் இந்த பிரதான ஆசாரியர்கள் போர் செவர்கள் வந்து எங்களை இயேசுவை போல அடைந்து விடுவார்களோ என்று பயந்திருந்த வேளையில் அவளுக்கு முதல் சொன்ன வார்த்தை ஆண்டவர், உங்களுக்கு சமாதானம் உண்டாகதான். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் இன்னும் தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அடுத்ததாக சீஷர்களுக்கு இன்னொரு காரியத்தையும்
அவர் சொல்றார். வாசிங்க 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர்களுக்கு பூட்டியிருந்த அந்த வீட்டில் பயந்து போயிருந்த அவர்களுக்கு, அவிசுவாசமாக இருந்த அவர்களுக்கு, நம்பாதிருந்த அவர்களுக்கு கடிந்து கொண்டார் கூட அவர்களுக்கு திரும்ப சொல்கிறார், உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியினை தருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பெந்தகோஸ்து நாளில் நீங்கள் எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு மேலே இருங்க, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறேன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் இன்னும் தேவை என்று ஆவியானவர் நினைக்கிறேன். நம்ம பெற்றது போதா, இன்னும் அதிகமாய் நம்ம பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த நாட்களை நாம் தனித்திருக்கும்படி வீட்டு பூட்டப்பட்ட வீட்டிலே தான் நாம் இப்போ இருக்கிறோம். யாருன்னா உள்ளே வந்தாலும் பயம், நாம் வெளியில் போய் உள்ளே வந்தாலும் பயம். அதனால் உங்களுக்கு ரெண்டாவது ஒரு காரியத்தை தருகிறார், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல சுதந்திரம், நீங்கள் பலமாய் சாட்சி கொடுப்பீர்கள். பயப்படாதீங்க, பயம் உங்களுக்கு வேண்டாம். பயப்படுற உங்களை பார்த்து சொல்ல சமாதானம், பயப்படுற உங்களுக்கு சொல்கிற ஊதி பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற. ஹல்லேலூயா. நல்ல உங்களுக்கு பரிசுத்தாவினை கொடுத்துருக்கிற இந்த சீஷர்களுக்கு அதை தான் கொடுத்தேன். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அதை தான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. இதெல்லாம் சகலமும் தீமையான அனைத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார். இதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களும் என் கண்களும் இதை காணும்படி செய்ய போகிறார். அதனால் நம்ம வாசிப்போம். அது மாத்திரம் இல்லை, இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். 27வது வசனம் அதில் வாசிப்போமாக. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விரல் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அந்த 11 பேர்ல ஒருத்தர் இல்ல ஆண்டர் அந்த 8 தரிசனமாகி தோமா பார்க்கவே இல்லை. நம்ம இந்திய தேசத்துல இருந்து தோமா தான், ஆனா அவர் பார்க்கவே இல்லை. ஆனா அவருக்கு எப்ப தரிசனம் பண்ண தெரியுமா? மகதலேனா மரியாளுக்கு அதிகாலையில் எம்மாவு சீஷர்களுக்கு நடந்து போகும் பொழுது, இந்த சீஷர்களுக்கு 10 பேருக்கு சாயங்காலம் இருட்டு வேலையில், ஆனா இவருக்கு எப்ப தரிசனம் பண்ணா? 26வது வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். பாருங்களேன், இவருக்கு 8 நாளைக்கு பின்புதான் உடனே தரிசனம் பண்ண, 8 நாளைக்கு பின்புதான் தரிசனம் பண்ண. ஹல்லேலூயா. தேவன் அவன் மகிமைப்படுவதாக. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்னையும் பார்த்து, இந்த நாட்களில் வாழ்கிற உங்களை என்னையும் பார்த்து அப்பயே வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தை பெற்று நாமும் நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தணும். என்ன வாக்குத்தத்தை பாருங்க, 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் காணாதிருந்து விசுவாசிக்கிற பாருங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கெங்கயோ வீடுகளில் அமர்ந்து இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க காணாம இருக்கிறீங்க, ஆனா விசுவாசத்துல இருங்க. ஆண்டவர் இந்த விசுவாசத்தை தான் உங்களிடத்துல என்னிடத்துல கேட்கிறார். நல்ல ஸ்தோத்திரம். நீங்க அப்படி விசுவாசத்தை இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டு நீ என்னை விசுவாசித்தோமா, காணாது என்னை விசுவாசிக்க போறாங்க பாருங்க, அவங்க தான் பாக்கியமா. இந்த நாளில் காணாது இருக்கிற நீங்கள் தான் பாக்கியமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு மகதலேனா மரியாளை குறித்தும், எம்மாவு சீஷர்களை குறித்தும், சீஷர்களை குறித்தும், தோமாவை குறித்தும் நீங்க பார்த்தீங்க. இன்னைக்கு கடைசியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு மற்றும் எல்லாருக்கும் சொல்லிட்டு போனார். இந்த உயிர் தெரிந்த பின்பு அவர் ஒரு கட்டளை கொடுத்து விட்டு போனார். என்ன கட்டளை தெரியுமா? பேதுரை பார்த்து ஆண்டவர் பார்த்து கேட்டார், நீ என்னிடத்துல எப்படி இருக்கணும்? அன்பாயிரு. என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் ஆண்டு. வீடுகளில் அமர்ந்து இருக்கிறீங்க, இப்போதான் அவர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் எப்படி அன்பா இருந்தீங்கன்னு தெரியாது. இப்போ உங்களை பார்த்து ஆண்டு கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறார், நீ அன்பா இருக்கிறாயா? நீ அவர் மேலே அன்பா இருக்கிறாயா? நல்ல சகோதரம், இந்த அன்பாயிருன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம இடத்துல கொடுத்துட்டு போகிறார். அது என்ன காரியம்? லூக்கா நாளில் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர்
வாசிங்க, மார்க்கில் தெளிவாக இருக்கும். அதே டைமில் மத்தியிலையும் அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். அவர் இதெல்லாம் அந்த சீஷர்களை பார்த்து சொல்லிவிட்டு 15, 16, 17, 18, 19 மார்க் 16 அதிகாரம் வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசி பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இதனால நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், என் இடத்துல அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறேன். ரெண்டாவது, நாம் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு இந்த வசனத்தை நாம் சொல்லணும். ஏன்னா நமக்கு சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை போன இடங்களெல்லாம் அவர்கள் விதைத்தார்கள். அவர்கள் தேவனுடைய பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எதை குறித்து சாட்சி கொடுத்தார்கள்? உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நல்ல நீங்களும் நானும் அப்படி செய்வோமாக. எல்லா கண்களையும் மூடுவோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக, இந்த மரியாதை போல, இந்த எம்மா சீஷர்களை போல, நல்ல ஸ்தோத்திரம். நல்ல சீஷர்கள் நல்ல நம்பாத போன நிமித்தம் உன்னை கடிந்து கொண்டு நீ அவிசுவாசியாகிறவன் விசுவாசியா இரு என்று சொன்னது போல, ஆண்டவர் இந்த நாளில் ஸ்தோத்திரம். நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாளில் அந்த வகையிலான மரியாதை போல அவரை நாம் தரிசிக்க வேண்டும். எம்மா சீஷர்களை போல நம்ம கண்கள் திறக்கப்படும். நல்ல ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய மனதை அவர்களுக்கு அவர் திறந்தார். இவர்களுக்கு, எம்மா சீஷர்களுக்கு வேத வாக்கியங்களை விளங்கும்படி கண்களை திறந்தார். சீஷர்களுக்கு அவர்கள் மனதை அவர் திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நல்ல தொடர்ந்து ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கை உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு வசனம் நான் வாசிப்போம். அந்த வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 24:45 வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. ஹல்லேலூயா. நல்ல அவருடைய மனதை அவர் திறந்தார். நல்ல தொடர்ந்து நாம் தேவநாமத்தை மேம்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காரியத்துக்காக நம்ம திலகு சகோதரி ஜெபம் செய்வார்கள். ஆமே. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்தாவே, நான் ஐக்கியத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 3வது நாள் உயிர்த்தெழுந்த நாளை குறித்து ஆண்டவரே நாங்கள் இது ஆண்டவரே இந்த வாசனங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை நோக்கி வந்திருக்கிறது தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, ஆண்டவரே நீங்கள் அடிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு ஆண்டவரே மறித்து இதோ 3வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. இன்றைக்கும் ஆண்டவரே நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறீங்களே தகப்பனே. இன்றைக்கும் நீங்கள் பிதாவின் வலது பாரசத்துல எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வந்த வார்த்தைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில இயேசு கிறிஸ்துவை நான் எழுந்து விட கூடாது என்று சொல்லி அதிகாலமே தேடி வந்த மகதிலி நான் மரியாளுக்கு முதல் முதல் நீர் தரிசனம் ஆனீங்களே தகப்பனே. நாங்களும் அதிகாலையிலே ஆண்டவரே மை தேடக்கூடிய கிருபை நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட முதல் முதல் தரிசனமான மரியாளை போல நாங்களும் ஆண்டவரே அதிகாலையில முதலாவது தரிசனத்தை பெற்றுக்கொண்டு
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததா தகப்பனே, சீஷர்களுக்கு சாயங்கால வேளையில ஆண்டவரே அப்பா இருள் ஒரு நேரத்துல அவர் பூட்டப்பட்ட அறையில இருக்கும் போது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்கள் மனதை நீங்க திறந்து கொடுத்தீங்களே தகப்பனே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலை பயத்தோடு நடுக்கத்தோடு தான் நாங்களும் வீடுகள்ல இருக்கிறோமே ஆண்டவரே. எங்களை பார்த்து உங்களுடைய வார்த்தை சமாதானம் என்று சொல்லி வந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரல தகப்பனே ஆண்டவரே. அப்பா தோமா விசுவாசியாத போது ஆண்டவரே நீ விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவர்களுக்கு பாக்கியம் என்று சொல்லப்பட்டு பாக்கியவான்களா இருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே காணாதிருக்கிற எங்களை பார்த்து இப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் கூறியிருக்கிறீங்களே தகப்பனே. இந்த நான்கு காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நீங்க என்மேல் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த நாட்கள்ல எங்களை பார்த்து, தனிமையில இருக்கிற எங்களை பார்த்து, வீடுகள்ல இருக்கிற எங்களை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகள் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே. அப்படியா இப்ப நேசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க, இந்த வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீங்க கொடுத்த தருணங்களுக்காக மக்க நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்ட ஆண்டவரே உடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கடந்து போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி உடைய வார்த்தையை பிரசங்கித்து ஆண்டவரே உம்மிடத்துல அநேகரை சீஷராகத்தக்கதாக எங்களை உம்முடைய வேலைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு இருபத்தாக தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. செய்தி இருந்த தாசனே நீர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுங்க. வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அடிமையாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, உங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆண்டவரே கூடி வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்காமல் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.